காம்போல வர ஹார்ட் பாக்ஸஸ் தான் பார்க்க போறோம். ஃபுல்லன் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பல்லபல்லன்னு இருக்கு. MRP ல விட அவங்க லெஸ் பண்ணி ஆஃபர்ல வந்து இந்த கடாய் பாருங்களா SS மெட்டீரியல்ல தான் கொடுத்திருக்காங்க லெட்மே. இது பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர்ல வைக்கிறதுக்காகவே வந்து ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டீமர் பாத்தீங்கன்னா மூணு அடுக்குல கொடுத்திருக்காங்க. இதுல லெட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. SS மெட்டீரியல்ல வர்ற இட்லி பாத்திரம் தான் பார்க்க போறோம். हाई हेलो वनकम वेलकम बैक टू अवर चैनल. इनकी इन वीडियो पाकपो फ्रेंड्स पोति स्वर्ण महल स्टेनलेस स्टील वह पात्र कलेक्शन पाकपो फर्स्ट पाकपो पाती காம்போல வர ஹார்ட் பாக்ஸஸ் தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பல்லபல்லன்னு இருக்கு. இந்த காம்போ பாத்தீங்கன்னா மூணு பாக்ஸஸ் வருதுங்க. இதுல மூணு பாக்ஸஸ் சேர்ந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1894 ரூபீஸ் தான். பக்கா குவாலிட்டியா இருக்கு, நல்ல ஹெவியா இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு பாக்கும்போது நமக்கு லேசா இருக்கு அப்படிங்கற பயமே வேணாம். நல்ல சூப்பரான குவாலிட்டில தாங்க இருக்கு. நாம இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸஸ்லாம் நம்ம வாங்கி இருப்போம் வீட்டுக்கு. பட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து டைமண்ட் ஷேப்ல அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. டிட்லேயா இருக்கட்டும் இல்லனா பேஸ்லேயா இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கொடுக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல கிளிட்டரிங் எஃபெக்ட் வருது. இப்போ இன் கேஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம gift-ஆ கொடுக்கறோம் அப்படினா இதெல்லாம் செம்ம ஒர்த்தான gift-ஆ தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். அந்த லைட்டா ஷேக் பண்ணும்போதெல்லாம் அதோட கிளிட்டரிங் எஃபெக்ட் செம்ம சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி மெட்டீரியலுமே நல்ல சூப்பரா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோனு பிராண்ட்ல வர குக்வேர் செட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் தான். மூணு பீசஸ் கொடுக்குறாங்க. இதோட ஒரிஜினல் ரேட் பாத்தீங்கன்னா 1975 ரூபீஸ். பட் MRP ல விட அவங்க லெஸ் பண்ணி ஆஃபர்ல வந்து 1175 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்போ ஆஃபர்ல வர லிட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்கு. கிளாஸி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால என்ன சர்வ் பண்றோம் அப்படிங்கறது என்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம எடுத்துக்கலாம். நல்லா ரிச்சா ராயலா இருக்கு இல்லையா. இதெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சோம்னா பக்கா சூப்பரா இருக்கும், பயங்கர ரிச்சா தூக்கி காமிக்கும். ஸோ நல்ல சூப்பரான ஒர்த்தான ஆஃபர் தான் இது. 1100 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு காம்போ ஆஃபர் கிடைக்கிறது பயங்கர சூப்பர் தான். இன்கேஸ் யாராவது நீங்க போயிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போத்தீஸ்ல நீங்க போயிட்டு பாருங்க. ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் நல்லா சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கடாய் தான் பார்க்க போகிறோம். இந்த கடாய் பாருங்களேன் SS மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா SS-ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான நல்லா ஹெவியாக இருக்கிற மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தூக்கும் போதே நல்லா வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1142 ருபீஸ். பொதுவாகவே நம்ம வந்து கடாயெல்லாம் வாங்குவோம், பட் இந்த மாதிரி பேஸ்லலாம் வாங்கினது அவ்வளோவா வாங்க மாட்டோம். ஸோ இது பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே பானை ஷேப்பில் வர்றதுனால அதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4300 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சூப்பரான கடாய் தாங்க இது. ஸோ இது இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறோம் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SS மெட்டீரியலில் வர மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரியான வர குக்வேர் செட்ஸ் தான். ஸோ இதை வந்துட்டு மில்க் பண்ணாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டீமராகவும் குக்கரில் வந்துட்டு ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டெய்னராகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SS மெட்டீரியலில் வர ஒரு ஸ்டீமர் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டீமர் என்னடா குட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்காகவே வந்துட்டு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 533 ருபீஸ். இது வந்து இன்கேஸ் நம்ம வந்து குக்கரில் ரைஸ் வைக்கிறோம், எக்ஸ்ட்ராவாக பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னா இதில் வந்துட்டு பருப்பு போட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு நல்லா டைட்டாக வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா பொங்கியெல்லாம் வெளியில் வராது. அதுக்காக இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் தான் இது. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதிலே வந்து
சிங்கிள் கேரியர் வர்ற மாதிரி இருக்குது, டபுள் கேரியர் வர்ற மாதிரி இருக்குது. ஒன்றொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சிங்கிளாக வர்றது பார்த்தீங்கன்னா 500 and something கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, அதுலேயே சின்னதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கம்மியாகவும் டபுள் கேரியர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 and something வருது. ஸோ நல்ல ஒர்த்தான மெட்டீரியல், இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லெட்டு கொடுத்து கவர் பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நல்ல குவாலிட்டியான எஸ்எஸ் மெட்டீரியலில் வருது, நல்ல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது, 7 pieces அஸ் யூஷுவல். வெளியில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இங்கே இருக்குது நல்ல சூப்பரான குவாலிட்டியில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கணுன்னா இதையும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சின்னது நம்ம பார்த்தோம், இதுலேயும் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக உள்ளதும் இருக்குது. அதில் வர பால் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 588 வருது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சின்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா 400 and something கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான், பட் என்னென்னா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, அவ்வளோ ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி எல்லா மெட்டீரியல் எல்லாமே ஒரே குவாலிட்டியில் தான் இருந்தது. இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தட்டும் வந்து இங்கே தனியாகவே கிடைக்குது. எஸ்எஸ் மெட்டீரியலில் வர தட்டு பார்த்திங்கன்னா 83 rupees சொல்லிட்டு வருது. இதுக்காக நம்ம வந்து ஒரு புதுசாக இட்லி தட்டு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த தட்டு மட்டும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 180 வேணாம், எனக்கு எஸ்எஸ் மெட்டீரியலில் இல்லை, எங்கள் வீட்டில் அலுமினிய பாத்திரத்தில் தான் வந்துட்டு இட்லி தட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அலுமினியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி பாத்திரம் வந்து வருது. ஸோ தட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 62 rupees தான். ஸோ வேணும்னா உங்களுக்கு இதில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற ஸ்டீமர் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ் மெட்டீரியலில் வர இந்த ஸ்டீமர் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் லெட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி வந்துட்டு ஃபைபர் கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டீமர் பார்த்தீங்கன்னா நல்ல கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதை வந்துட்டு நல்ல குவான்டிட்டி அதிகமாக உள்ளதையும் கூட இதில் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2250 rupees வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டு. ஸோ அதே ப்ரைஸ் தான் வந்துட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது, ஒரு சில ப்ராடக்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கும்போது எதில் ஆஃபர் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த ஸ்டீமர் பார்த்திங்கன்னா வெளியில் கண்டிப்பாக 3000 மேலே தான் இருக்கும், பட் இங்கே பார்த்திங்கன்னா 2000 somethingலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இட்லி தட்டு மட்டும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் வர இட்லி பாத்திரம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 குழி உள்ள இட்லி பாத்திரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதே தெரியாத அந்தளவுக்கு, நிறையா வேண்டாம் எனக்கு குட்டியாக போதும் ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, குட்டியாக அழகா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் இருக்குது. ஸோ 900 rupeesங்கிறது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் வர கடாய் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சின்ன கடாய் பார்த்துருப்போம், பட் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கடாயாகவே இருக்குது. ஸோ நிறையாவே வந்துட்டு கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா கூட இதில் வந்துட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 rupees something கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. ஸோ அதை விட இது கொஞ்சம் பெரிய கடாயான பாத்திரமாக இருந்தது. குக்வேராக யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் தான் வருது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் வர ஃப்ரை பேன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்ல கிளாஸியாக இருக்குல்ல ஃபினிஷ், நல்ல குவாலிட்டியாக, நல்ல ஹெவியாக இருந்தது, பயங்கர வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 983 rupees. பட் நல்ல குவாலிட்டியாக பயங்கர வெயிட்டாக இருக்கிறதுனால மேபி இது வந்துட்டு இவ்வளோ ரேட்டு இருக்கலாம் எஸ்எஸ் மெட்டீரியலில் வர்றதுனால. இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய கடாய் பார்த்துருப்போம், இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன கடாய் தான். பட் இதோட லிட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, வித் ஃப்ளார் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிளாஸியாக இருக்குது பார்க்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1217 rupeesங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா 5 liter கெப்பாசிட்டி உள்ள பாத்திரம் தான் இது. இது ஆக்சுவலி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிரியாணி வைக்கிறது கூட வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 பேருக்கு மட்டும் ஒரே நேரத்துக்கு வைக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் பிரியாணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1348 rupees தான்.
ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கெப்பாசிட்டி அதிகமாக இல்லை, நிறையா பேருக்கு வேணும், தம் பிரியாணியாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் மெட்டீரியல்லையே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 700 rupees சம்திங் தான் வருது. பட் இதை வந்துட்டு நம்ம தம் பிரியாணி பண்ணணும்னா தாராளமாக வைக்கலாம். ஏன்னா நல்லா பேஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக ஹெவியாக வர்றதுனால அடிப்பிடிக்காது நமக்கு ஈஸியாக. இதுக்கு ஒரு லிட்டும் கொடுத்துட்றாங்க. அதோடையே எஸ்எஸ் மெட்டீரியலே நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இருந்ததுங்க. பட் நம்ம வீடியோ அதை வந்துட்டு கவர் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ கவர் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் வர மில்க் பேன் தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு சாஸ் பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மில்க் பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் லிட் வந்துடுது. ஸோ இந்த லிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1378 rupees. இந்த மில்க் பேன்லேயே வந்துட்டு லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் இருக்குது. அதே மாதிரி லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸஸும் இருக்குது. சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரேட் அஃபோர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிட் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடாய் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். வித்தியாசமாக இருந்தது. பொதுவாகவே நம்ம கடாயெலாம் வாங்கும்போது ஒரு ஷேப்பில் இருக்கும், பட் இதோட ஷேப் பாருங்களேன் வித்தியாசமாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 and something தான். பட் நல்லா இருந்தது பார்க்க. லிட்டும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக. முன்னாடி நம்ம வந்துட்டு கடாயிலேயே வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் வர லிட்டு தான் நம்ம பார்த்தோம். இந்த கடாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, ஃபைபர் கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால கீழே விழுந்தாலும் உடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1140 rupees தான். பட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது, பயங்கர வெயிட்டாக இருந்தது, தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. மீன்ஸ் நம்ம தூக்கும் போதே நமக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு, அந்த மாதிரி நல்ல வெயிட்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூப்பரான மெட்டீரியல் தான், ப்ரைஸும் ஓகே தான் இந்த கடாய்க்கு. ஆக்சுவலாக கடாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்பில் நல்ல வித்தியாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யூஸ்வலாக நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வாங்குற மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இந்த கடாய் பார்த்திங்கன்னா 4300 liter சமைக்க கெப்பாசிட்டி உள்ளது தான். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க, 1143 rupees தான். இது லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியல்லையே வந்துடுது. ஸோ நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரியே இருந்தது. முன்னாடி நம்ம குட்டியாக இட்லி பாத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா 6 குழி உள்ளது இருந்தது, இதில் வந்து 8 குழி உள்ளது மாதிரி வருது. அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து 900 and something கொடுத்துருந்தாங்க. பட் இதோடது வந்து பார்த்திங்கன்னா 1100 rupees தான் இதோட ப்ரைஸு, 8 குழி உள்ளது மாதிரி வருது பார்த்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கூட நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய இட்லி பாத்திரம் இருக்குது, எனக்கு குட்டியாக ஒரு இட்லி பாத்திரம் வேணும், அதுவும் எமர்ஜென்சியாக டக்குன்னு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன இட்லி பாத்திரம் இருக்குது பாருங்களேன். இதை பார்க்கும்போது நான் நினச்சேன் கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு தட்டு தான் இருக்கும் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்குள்ளே 2 தட்டு இருக்குதுங்க. 5 5 10 இட்லி ஊற்றிக்கலாம் அட் அ டைமில். அது குட்டியாக இருக்குது பாருங்களேன், ஏதோ சர்விங் பிளேட் மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா இதை கூட நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310 rupees தான். கண்டிப்பாக இது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. Thank you.
முன்னாடி எல்லாமே வந்து இட்லி பாத்திரம்லாம் பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ் மெட்டீரியலில் வர. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் வர இட்லி குக்கர் தான், பட்டர்ஃப்ளைல வர இட்லி குக்கர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1190 ருபீஸில் வருது. இதுக்குள்ளே உள்ள வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பீசஸ் தட்டுக்கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு தெரியும் இட்லி குக்கர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி அழகாக நம்ம வேக வச்சோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக விசில் வந்து ஆஃப் ஆயிரும். குரோம்பேட்டில் இருக்க போத்தீசஸ் வர்ணமகாலுக்கு வந்திருந்து, அதுவும் நீங்கள் 7th ஃப்ளோர் போயிருந்தீங்கன்னா தெரியும் அங்கே எவ்வளோ கடல் மாதிரி வந்து பாத்திரங்கள்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் இதுவரையும் போய் விசிட் பண்ணலை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு மேலே போய் பாருங்கள். 7th ஃப்ளோரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, அவ்வளோ சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நிறையா எஸ்எஸ் மெட்டீரியலில் வர்றத ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.